பிஎன்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை, தியான குருமார்கள் எனும் தலைப்பில் வாரந்தோறும் ஒவ்வொரு குருவினை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் குருவானவர் ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய சிந்தனை. மிகவும் ஆழமான கருத்துக்களை உடைய பூலோகத்தில் பிறந்த மகானாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர், இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் துன்பத்தில் இருந்து விடுபட பெரும் பங்காற்றியவர். அவரை பற்றி சிந்தனை சிந்திப்பதில் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும், சிந்திக்கும் அத்தருணமே நம் மனதில் உள்ள கவலைகள், நோய்கள், தற்பெருமை ஆகிய அனைத்தும் விடுபடும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ராமானுஜரை பற்றிய சிந்தனைக்கு செல்வோம். தென்னிந்தியாவில் புண்ணிய ஸ்தலம் என்பார்கள். பொதுவாக தென்னிந்தியாவே புண்ணிய ஸ்தலம் தான் சொல்லுவாங்க. நிறைய மகான்கள் இங்க பிறந்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, கடந்த வாரங்களில் நான் சொல்லியிருப்பேன், துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்று அந்த மூன்று தத்துவங்களையும் சொன்னவர்கள் தென்னிந்தியாவில் பிறந்தவர்கள் தான். மூன்று பேருமே, மத்துவர், ஆதிசங்கரர், ராமானுஜர் சுவாமிகள். அந்த ஒரு பெரிய பெயரை பெற்றது நம்மளுடைய தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் என்னும் புண்ணியஸ்தலத்தில் அவதரித்தவர் தான் நம்மளுடைய ராமானுஜர் அவர்கள். பெரும்பாலும் வைணவர்கள் என்றாலே அவர்கள் குறிப்பிடும் பெயர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர், அவ்வளவுதான். அவங்க வந்து ஸ்ரீ கண்ணனிடம், ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பற்று கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, ராமானுஜரிடம் அனைவருமே பற்று கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு ராமானுஜர் பெருமாளிடம் பக்தி கொண்டிருந்தார். அதன் பலனாக அவர் வைணவர்கள் அனைவருக்குமே தலைவனாக திகழ்ந்தார். பொதுவாக வைணவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஏதாவது நீங்க பேசும்போது ராமானுஜ தாசன் என்றே தன்னை அழைத்துக் கொள்வார்கள். அவங்களும் தனியா பேர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பேர் இருக்கும், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அழைக்கும் போது அடியன் ராமானுஜ தாசன் என்றே கூறிக்கொள்வார்கள். அதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அப்படி என்றால் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகள் என்னவென்று சொல்ல முடியும் சொல்லுங்கள். அப்பேற்பட்ட மகா குருவாக விளங்கக்கூடிய ராமானுஜர், அந்த காலத்தில் வைணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எழுதும் போதே, இப்போ பிள்ளையார் சொல்லி போடுறேன் இல்லையா, வைணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீ மதி ராமானுஜ நம அப்படின்ட்டு எழுதுவாங்க. அங்க எழுதிட்டு தான் மற்ற வார்த்தைகள் அனைத்தையும் எழுதுவாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. அங்க எழுதி என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் எழுதுவாங்க. அந்த அளவிற்கு ராமானுஜர் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் அந்த காலத்து மக்கள், வைணவர்கள். அப்படி இந்த அளவிற்கு அவர் மீது பற்றுக்கொள்வதற்கும் பக்தி கொள்வதற்கும் என்னதான் காரணம்? காரணம் இல்லாமல் காரியங்கள் நடக்குமா என்ன? அந்த அளவிற்கு சமூக சேவை செய்தவர் தான் நம்முடைய ராமானுஜர். அவங்களை பற்றி சொல்வதற்கு பொதுவாக எந்த குருவை பற்றி சொல்வதற்கும் ஒரு மணி நேரமும் இரண்டு மணி நேரமும் பத்தாது, ஆண்டு கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். பெரும்பாலும் அவர்கள் செய்வதே சொல்வதே கிடையாது. இப்போ சின்ன ஒரு காரியத்தை செஞ்சா உடனே பெருசா பேர் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு. சில ஆலயங்களில் இருக்கும் ஏதோ ஒரு ஞானியோ அல்லது வந்து சித்தர்கள் புகைப்படம் இருக்கும், அது கீழே வந்து ஒரு பெயர் இருக்கும். பெரும்பாலும் நம்மளாம் அந்த சித்தர்கள் யாருன்னு தெரியாது போனதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புகைப்படத்தை கீழே
என்ன பேருக்கு அவர் தான் இவர் நினைச்சுப்போம், அந்த புகைப்படத்தில் இருப்பவர் நினைச்சுப்போம். ஆனா கடைசியில அதை உபயதாரராக இருப்பார் அவர் வந்து. அந்த புகைப்படத்தை கொடுத்த ஒரு பெயராக கீழே இருக்கும். அப்ப புகைப்படத்தில் இருப்பவர் யார், கீழே பெயர் யார் என்பது தெரியாமல் போய்விடும். சோ ஒரு போட்டோ கொடுத்தா கூட அதை கூட தன்னுடைய பெயரை போட்டு கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா ஆதி காலத்தில் பல சித்தர்கள் தங்களுடைய பெயர் எங்குமே குறிப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது. ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பாங்க, அந்த அடையாளத்தை வச்சு அந்த சித்தரோட பெயரையும் சொல்லியிருப்பாங்க. இவ்வாறுதான் இருந்த ஒரு காலகட்டம். அதனால ராமானுஜரை தன்னுடைய பெயர் சொல்லும் போது கூட ராமானுஜர் பெயரை சொல்லி அவருடைய அடிமை என்றே சொல்லிக் கொண்டார்கள். கண்ணனிடம் கொண்ட பக்தியினால் கண்ணதாசன், முத்தையன் என்கிற கண்ணதாசன் உருவானார். பாரதியாரின் மீது பற்று கொண்டதனால் பாரதிதாசன் ஆனார். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் தனக்கு பிடித்தமானவர்கள் பெயரை முன்னே சொல்லி அதற்கு ஒரு தாசனாக விளங்கினார்கள். அக்காலத்தில் அவ்வளவு பெயர் பெற்ற ராமானுஜர் ஸ்ரீபெரும்புத்தூரில் அவதரித்தார். அவருடைய அவதாரமே ஒரு சுவாரஸ்யமானது. அவ்வூரில் ஆசுரி கேசவ ஆச்சாரியார் என்பவர் ஒருவர் வாழ்ந்திருந்தார். அவர் வேள்விகள் நடத்துவதில் சிறந்த வல்லுநர். அவர் ஒரு உண்ணிய அந்தனர். பெருமாளிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். எந்நேரமும் பெருமாளின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பவர். பெருமாளுக்கு வேள்வி செய்வதில் முனைப்புடன் இருந்தவர். அவருக்கும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த காந்திமதி என்கின்ற புண்ணியவதிக்கும் திருமணம் நடக்கிறது. அத்தம்பதிகளுக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேரில் இல்லாமல் இருந்தது. அதனால் ஆசுரி கேசவாச்சாரியார் சென்னையில் உள்ள திருவுள்ளிக்கேணி, அந்த காலத்தில் அதற்கு விருந்தானியம் என்று பெயர் பெற்ற ஊர் அது. விருந்தானியம் என்ற ஒரு ஊர் அது. தற்பொழுது நாம் திருவள்ளிக்கேணி என்று சொல்லக்கூடிய ஊர் அது. அள்ளி மலர்கள் அதிகமாக வளர்ந்தால் திரு அள்ளிக்கேணி என்ற அந்த பொய்கை பெயர்ல இப்போ வந்துடுச்சு. அந்த திருவள்ளிக்கேணிக்கு வருகிறார் பார்த்த சாரதி பெருமாளிடம் தன்னுடைய குழந்தையின்மை குறையை கூறி வேள்வியை நடத்துகிறார். வேள்வி முடிந்த அன்று இரவு அஸ்தலத்திலேயே படுத்து உறங்கி விடுகிறார். உறக்கத்தில் கனவில் சாட்சாத் அந்த பார்த்தசாரதி சுவாமிகளே கனவில் வருகிறார். இவருடைய பக்தியையும் இவருடைய உழைப்பையும் கண்டு பூலோகத்தில் அநீதிகள் நிரம்பிவிட்டன, பாவங்கள் பெருகி கொண்டு வருகின்றன, இப்படியே சென்றால் அதர்மம் ஓங்கி தர்மம் வீழ்ந்துவிடும், ஆகையால் தாமே உமக்கு மகனாக பிறக்கிறேன், தாமே மீண்டும் அவதாரம் எடுக்கப் போகிறேன் என்று கனவில் தோன்றிய பார்த்தசாரதி கூறிவிட்டு மறைந்துவிடுகிறார். இதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற ஆசுரி கேசவன் இந்த கனவில் வந்த நிகழ்வை பற்றி மனைவியிடம் கூறுகிறார். மனைவி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மீண்டும் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று விடுகின்றனர்.
சரியாக ஓராண்டுகள் ஆகிறது. கிபி 1017 ஆண்டு ராமானுஜர் என்னும் அழகிய இறை உணர்வு கொண்ட மகனை ஈன்றாள் அந்த காந்திமதி என்னும் தாய். பிறக்கும் போதே மிகுந்த பொலிவுடன் கருணை கொண்ட முகத்துடனும் அழகிய கண்களுடனும் அந்த ராமானுஜர் பிறக்கிறார். இந்த பூமிக்கு நற்கதி கிடைத்து விட்டது என்பது போல அங்குள்ள மக்கள் உணர்கிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா வந்தவர் வந்து சாட்சாத் அந்த பெருமாள், வந்த ஒரு சாட்சாத் பெருமாள். ஆனா அவருடைய இப்ப மட்டும் அவர் வந்து அவதரிக்கல, இதற்கு முன்னாடி அரங்கனுக்கு துணையாக இருந்த ஆதிசேஷனாகவும் இருந்தவர் இவரே. ராமபிரானுக்கு இளைய பெருமானாக இருந்த லக்ஷ்மணன் இவரே. தற்பொழுது திருமாலுக்கு சேவை செய்யக்கூடிய ராமானுஜராக வந்தவரும் இவரே. அதாவது ராமானுஜருக்கு இளையாழ்வார் என்ற பெயர் முதன் முதலில் வழங்கப்பட்டது. அவருடைய இயற்பெயரே இளையாழ்வார் தான். ஏனென்று கேட்டால், ராமருக்கு இளையவர் லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனுக்கு ராமருக்கு இளையவராக இருந்தாலும் அவருக்கு இளைய பெருமாள் என்று பெயர் பெற்றிருந்தார். எனவே இவர் லக்ஷ்மண் அவதாரம் என்பதால் இவருக்கும் இளையாழ்வார் என்று பெயர் சூட்டினர் பெற்றோர்கள். அதே போல லக்ஷ்மணருக்கும் இவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு, நிறைய தொடர்பு உண்டு. அவர் பிறந்த காலமும் அவர் பிறந்த ராசியும் ஒன்று, ரெண்டு பேருமே ஒரே ராசியில ஒரே நேரத்துல பிறந்திருக்கிறாங்க. காலம் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு. அதனால வந்து லக்ஷ்மணோடு ராமானுஜர் ஒப்புமைப்படுத்தப்படுகிறார். இவ்வாறாக இறைவனின் அவதாரமாக தோன்றிய ராமானுஜர் சிறுவயதிலேயே வேதங்களையும் உபன்யாசங்களையும் கற்று தேர்ந்து வருகிறார். மிகுந்த ஞானத்துடன் திகழ்கிறார். சிறுவயதிலே இந்த மதம், வேதம், ஜாதி இவைகளிலிருந்து விடுபட்டு மனிதன் இறைவனை அடைவதற்கு கருணை மட்டுமே வழி என்பதை மனிதர்களிடம் போதிக்கிறார். சிறுவயதில் ஞானத்தை அடைந்த இந்த குழந்தை வருங்காலத்தில் உலகிற்கே குருவாக அமையக்கூடும் என்பதை அப்பகுதி மக்கள் பெருமையாக கொண்டிருந்தனர். ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த திருக்கட்சி நம்பி என்னும் ஒரு பெருமாள் பக்தர், அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து புவிந்த வள்ளி, இப்போது பூந்தமல்லி என்று அழைக்கப்படுகிறது, அந்த ஊருக்கு பெருமாளை தரிசிக்க தினந்தோறும் சென்று வருவார். இடையில் இருப்பதுதான் ஸ்ரீபெரும்புத்தூர், திருப்பெரும்புத்தூர் என்று அழைக்கக்கூடிய அந்த பூமி. அவ்வாறு வருகையில் ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜரை சந்திக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் திருக்கட்சி நம்பியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு ஞானமுள்ள மனிதர், மிகவும் நல்ல பண்பாளர், இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர், மக்களிடமும் நல்ல பெயர் பெற்றவர்.
அவர் மீது மிகுந்த அன்பு கொண்ட ஸ்ரீ ராமானுஜர் அவரை அவரிடம் பேசி ஒரு நாள் தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அழைக்கிறார். அவரோ, நான் ஒரு சாதாரண வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவன், நீங்களோ அந்தனர், உங்கள் வீட்டிற்கு நான் வரக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் இவரோ அவர் மீது கொண்ட அன்பின் பால் அவரை வற்புறுத்தி தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று விருந்தளிக்கிறார். விருந்து உண்டு முடித்த பின் அவரை கண்ணுயர்ந்து உறங்க செய்கிறார். ஓய்வெடுங்கள் ஐயா, பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று அவரை ஓய்வுக்கு அனுப்பிவிடுகிறார். அவரும் சற்று நேரம் உறங்கிவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். அச்சமயத்தில் நம்மளுடைய ராமானுஜர் பால வயது, அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நடந்தே செல்ல வேண்டும், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் நடந்தே போயிட்டு வர்றவர். அவர் கால்கள் வலிக்குமே என்று எண்ணி அவர் கால்களை பிடித்து விடுகிறார். எவ்வளவு பேர் பக்குவம் பாருங்க, திடீரென்று கண் விழித்து அவர் அலறுகிறார். தம்பி என்ன செய்தீங்க நீங்க, அதுவும் இந்த வயசுல எனக்கு போய், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் தாழ்ந்த குலத்துக்கு, நான் உங்களை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவன், நீங்கள் எனக்கு இந்த பணிவிடை செய்யக்கூடாது, தவறு என்கிறார். ராமானுஜர் அழகாக சொல்கிறார், தங்களுக்கு செய்யும் சேவையை நான் இறைவனுக்கு செய்யும் சேவை, தாங்களும் இறைவனின் பக்தன், இறைவனுடைய குழந்தைத்தான், நான் உங்களுக்கு சேவை செய்வது அந்த இறைவனுக்கே செய்யும் சேவையாகும் என்று அந்த சிறு வயதிலேயே ஜாதி மதங்களை கலைந்து இறைவன் ஒருவனே தமக்கு தலைவன், இறைவன் ஒருவனே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் என்று மிகப்பெரிய கொள்கையை அப்பொழுதே அணித்தரமாக இந்த உலகிற்கு பறைச்சாற்றி இருக்கிறார். இதை கேட்டு மகிழ்ந்த அந்த இறை தொண்டர் இவரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார். தம்பி, நீ எனக்கு சீடனாக வர முடியாது, நீ எனக்கு குருவாகத்தான் வர முடியும். இந்த வயதில் இவ்வளவு பெரிய உண்மையை உலகிற்கு அறியும்படி உரைத்திருக்கிறாயே, எவ்வளவு பெரிய விஷயம் இது என்று ராமானுஜரை தன்னுடைய குருவாக அப்பொழுதே ஏற்றுக்கொண்டார் திருக்கட்சி நம்பி அவர்கள். இவ்வாறு சிறு வயதிலேயே ஞானத்தின் உச்சத்துக்கு சென்ற நம்முடைய ராமானுஜ சுவாமிகளின் வாழ்க்கையில் துன்பம் படர ஆரம்பித்தது. திடீரென அவருடைய தந்தையார் பரமபதம் அடைகிறார். அதன் பிறகு அவருடைய தாயார் காந்திமதி அம்மையார் அவர்கள் துயரத்தின் உச்சத்திற்கே சென்று தினந்தோறும் வேதனையில் தோண்டு கொண்டிருக்கிறார். ராமானுஜரும் துயரத்தில் இருந்தாலும் உலக வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொண்டதால் அவற்றிலிருந்து மெதுவாக வெளியே வெளிப்படுகிறார். அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு வீடு கட்டி கொண்டு அங்க போய்விடுகிறார்கள். அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல யாதவ பிரகாஷர் அவர் ஒரு குருமார். அவர் வந்து துவைத கொள்கையில் மிகவும் ஈடுபாடு உடையவர். அவர் மிகச்சிறந்த ஆச்சாரியர், மிக நல்ல கருத்துக்களை உலகிற்கு பறைச்சாற்றி கொண்டிருந்தவர், மிகவும் படித்த பண்டிதர். ஆனால் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கர்வம் தலைக்கு ஏறும்பொழுது கீழே விழுந்து விடுவார்கள் அல்லவா, அதற்கு அவர் ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர். இது பிற்காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் அவருடைய அறிவின் தன்மையை உணர்ந்த ராமானுஜர் அவருக்கு சீடனாக செல்ல விரும்பினார். அவரிடம் உபதேசம் கேட்க
அவருடைய சீடனாக மாறினார். இவருடைய அறிவையும் ஊக்கத்தையும் கண்ட யாதவ பிரகாசர் இவரை தன்னுடைய சீடனாக சேர்த்துக் கொண்டார். எல்லா ஞானத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறார். யாதவ பிரகாசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஞானத்தின் உச்சத்துக்கு போயிருக்கான் இந்த பையன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார் அவர் வந்துட்டு. ஆனா அந்த சந்தோஷம் அவருக்கு வந்து நிலைத்து இருக்கவில்லை, கொஞ்சமா அப்படியே மாறிட்டே வருது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, குருவுக்கே உபதேசம் செய்யக்கூடிய சீடனாக இவர் மாறிக்கொண்டு வந்திருந்தார். இவர் வந்து அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து எதுவும் சொல்லல. சில பேர் சில சொற்களுக்கு விளக்கம் கேட்கும் பொழுது குருவானவர் அவருடைய தத்துவங்களை வந்து எடுத்து சொல்றாங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த தத்துவம் வந்து முழுமையாக உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதனால இவர் குரு கிட்ட சொல்ற, ஐயா நான் சொல்றதுக்கு தப்பா நினைக்காதீங்க, எனக்கு வந்து இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை, எனக்கு இதுக்கு வந்து வேற பொருள் கூறலாமோ தோணுது அப்படி சொல்லிட்டு அதுக்கான பொருளையும் அவர் கூற ஆரம்பிக்கிறாரு. இதனால வந்து விரக்தி காலாரர் அந்த யாதவ பிரகாசர், இவனுக்கு இவ்வளவு திமுறம், இவர் வந்து துவைத கொள்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு, அதாவது தான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாவும் போடணுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, அதுக்கும் மேல இறைவனோட பக்தி கொண்டு அந்த நிலையில் அது அந்த நிலை இறைவன் பக்தி வந்து இவர் கொஞ்சம் நழுவ மாட்டேன்றாரு. இவர் வந்துட்டு வேதாந்த கருத்துக்களுக்கு விளக்கங்களை கூறிக்கொண்டே இருக்கிறார். இவர் அவர் நிறைய படித்தவர் தான், பண்பாளர் தான், ஆனா தான் நிறைய படித்து விட்டமை என்று ஒரு அளவுக்கு மேல அவர் போகல. புத்தக புழுவாய் இருந்துட்டு இருக்கார். வேதங்களை கற்றிருந்த மிகப்பெரிய ஞானமா இருந்தால் தவிர்த்து, நம்மளுடைய ராமானுஜ சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுணர்வாக நிறைய விஷயங்களை வாங்கி கொண்டிருக்கிறார். அதுதான் வித்தியாசம். இதுல ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கற்றிருந்தாலும் சரி, வேதங்கள் உபநிடதங்கள் எவ்வளவு படிச்சாலும் சரி, ஞானத்துக்குள்ள போகணும். புத்தக ஞானம் மட்டும் பத்தாது, உள்ளுணர்வாக செல்ல வேண்டும். தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானம்தான் முதன்மையானது. அப்படி தியானத்தின் மூலமாக கிடைத்த ஞானத்தை கொண்டு அவர் அவருடைய வினாக்களுக்கு விடையளிக்கிறார். இது இவருடைய குருவிற்கும் இவருக்கும் நிறைய வேறுபாடினை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் வெறுப்புற்ற அந்த குரு விரக்தியின் உச்சத்திற்கு செல்கிறார், கோபத்தின் உச்சத்திற்கே போகிறார். அதனால எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு, இவர் கேட்கிற மாதிரி கிடையில இல்லை. அதனால இவரை கொண்டுலான்ற ஒரு கொடூரமான அசுர குணத்துக்கு போயிடுறார். அவருடைய மற்ற சீடர்கள் கூப்பிடுகிறார், இது மாதிரி இவன் போயிட்டு இருக்கா, நம்மளுடைய தன்மைக்கு இவனுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு, ஒன்னு இவனை இங்கிருந்து அனுப்பி விட்டுருவோம், போக மாட்டேன்றான், ஒன்னா நமக்கு அசிங்கம் அவமானம், வெளியே போய் வேற மாதிரி பேசுவான், இவனை கொண்டுட்டா என்ன அப்படின்ட்டு திட்டம் திட்டுறாங்க. கதை திட்டம் எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா. அவரும் பெருமாயின் பக்தன்தான், அவரும் அந்தனர் தான். ஆனா என்னவாக இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய அசுர குணத்தை விட முடியல. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், எவ்வளவுதான் ஞானத்தின் வழியை நோக்கி போனாலும், அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த கெட்ட தன்மை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. தீய குணம் இருக்கையில் இவர் என்ன பண்றாங்க, இவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போலாம் அப்படின்ற மாதிரி இவரை வந்து இவருடைய தம்பி ஒரு இருக்கிறார், இவருடைய சித்தி மகன் கோவிந்தன் என்ற அவருக்கு பெயர். அவர் மூலமாக தகவல் சொல்லி அவரும் வர்ற மாதிரி, அவரு கூட இவரும் போற மாதிரி எல்லாமே சேர்ந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போறாங்க. போற வழியில இவரை கொண்டுடுற மாதிரி ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. இதை தெரிந்து கொண்ட கோவிந்தன் இவரை வந்து உஷார்படுத்துகிறார், எச்சரிக்கிறார், நீங்க தப்பிச்சு போயிடு, இது மாதிரி இங்க நடக்குது, உனக்கு தெரியாம உன்னை அன்போடு நடத்துவது போல செஞ்சு உன்னை கொள்வதற்காக
இங்கே சதித்திட்டம் தீட்டப்படுகிறது என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். உடனே ராமானுஜர் கேட்டுட்டு அங்கிருந்து மனம் நொந்து, நமக்குள்ள இவ்வளவு பேதங்களா, எவ்வளவு படிச்சிருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, இதுவா பெருமாள் நமக்கு உபதேசம் செய்தார் என்று மிகவும் வருந்தி அங்கிருந்து சென்று விடுகிறார். இரவு முழுதும் எங்க அடர்ந்த காடு, அதுல இரவு முழுதும் தேடி பாக்குறாங்க, உரத்தக்குள்ள கத்துறாங்க, ராமானுஜா ராமானுஜான்னு. அவர் எங்க இல்ல. உடனே நினைச்சாங்க ஏதோ ஒரு மிருகம் அதை அடிச்சு போட்டுருக்கோம், நல்லதா போச்சு, நம்ம செய்ய வேண்டியது ஏதோ விலங்கு செஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இவங்களும் போட்டுறாங்க. இவ்வாறு அவருடைய அவர் வாழும் காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய மகானுக்கு துயரமான சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது என்றால் நமக்கெல்லாம் எப்படி நினைச்சு பாருங்க. மகான்களுக்கு இதெல்லாம் ஒரு இயல்பு, எல்லா மகான் வாழ்க்கையிலும் இது வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு திருவிளையாடலாக நினைச்சிட்டு போயிட்டே இருக்கும், கடந்து போயிட்டே இருக்கும். அதுதான் அவரும் நினைச்சாரு. மனம் வருத்தப்பட்டாலும் பிறகு அதை உணர்ந்து கொண்டார். ஆரம்பத்துல இருந்து யாருக்கும் புரியாது, ஆனால் தம்மை எவன் ஒருவன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு வந்து பிற்காலத்தில் தனக்கு நடந்த கொடுமைகளுக்கான காரணங்கள் புரிந்துவிடும். இது போன்று கடினமான வாழ்க்கை கடந்து மேலும் மேலும் ஒவ்வொரு குருவையும் கைப்பிடித்து திருமாலையின் பெருமைகளை பற்றியும் பெருமாளின் அவதாரங்களை பற்றியும் கற்றுணர்ந்து அவரின் பாதங்களையே பற்றி கொண்டு வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய ஸ்ரீ ராமானுஜர். ஏகப்பட்ட கதைகள் இருக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு ஒருவன் வந்து ரோட்ல போயிட்டு சாலையில போறா, வண்டியிலிருந்து கீழே விழறா, அடிபட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு எல்லாம் அவசர காலம், அலுவலகத்துக்கு போகணும், பார்த்துட்டே போறாங்க. ஐயோ பாவம், ஒரு சிலர் அவங்க மனசு இருக்கு ஆனா அலுவலகம் கூப்பிடுது, நேரம் ஆயிடுச்சு கூப்பிடுது. இவனை தூக்கி அவங்கள தண்ணி கொடுக்கணும் இல்ல காப்பாத்தணும்ன்ற எண்ணம் முடியல சில பேருக்கு. சில பேருக்கு எண்ணமே கிடையாது, அவன் விழுந்தா அவன் விதி. இதெல்லாம் அவன் செஞ்ச போன ஜென்மத்துல அவன் செஞ்ச பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் போயிடுறாங்க. தற்பொழுது மிக கொடுமையான நிலை நடக்குது. செல்ஃபி எடுக்கிறாங்க அலைபேசியில, பாருங்க அவர் விழுந்திருக்காரு, நான் பக்கத்துல இருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு செல்ஃபி எடுத்து அதையே வந்து அலைபேசியில நம்ம இதுல போடுறாங்க, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்திலயும் போட்டு விடுறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. சமீபத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை, இந்த நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும். ஒரு ஏழ்மையின் காரணமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்ள முடியாமல் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் ஒரு குடும்பம், கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதில் ஒரு 4 வயது குழந்தை, அது அந்த குழந்தை உடல் முழுவதும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் சென்ற நம்மளுடைய புகைப்படைக்காரர் அந்த காட்சியை புகைப்படம் எடுக்கிறார். அந்த குழந்தை துடிதுடித்து நின்று கொண்டிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, வழி தாங்க முடியாமல். அந்த கருணைமிக்க புகைப்படக்காரர் அதை புகைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதை பத்திரிகையில் போட்டு தன்னுடைய பெயரை புகழ் உச்சிக்கு கொண்டு செல்வதாக. என்ன ஒரு கருணை பத்திரிகைகளா! இது போன்ற மனிதர்கள் வாழும் வரையில் இந்த உலகம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. அதன் பிறகு அந்த புகைப்படக்காரர் மனம் மாறினாரா மாறவில்லையா என்பது தெரியவில்லை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இன்னொரு உயிர் துடித்து கொண்டிருக்கிறது, அதை முடிந்த அளவுக்கு காப்பாற்ற முயல வேண்டும், மனதாவது பதற்றம் அடைய வேண்டும், பதைப்பதைக்க வேண்டும். ஆனால் ஒரு புகைப்படம் எடுத்து அதில் புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை.
இதைத்தான் இந்த கருத்தைத்தான் அக்காலத்தில் வாழ்ந்த ராமானுஜர் அவர்கள் அனைவருக்கும் எடுத்து கூறியிருந்தார். கருணை காட்ட வேண்டும். வைணவன் என்றால் யார்? வைணவன் என்பதற்கு ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருக்கிறார். கருணை உள்ளமும் அன்பும் நிறைந்தவனாக எவன் இருக்கிறானோ அவன் மட்டுமே வைணவன். ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருந்தால் அந்த உயிருக்கு துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி செய்ய முடியுமோ அதை செய்பவன் தான் வைணவன். தவறுகளை கண்டு கொண்டே இருந்து அதை பார்க்காமல் கண்மூடிக்கொண்டு செல்பவன் வைணவன் அல்ல. இது அவனுடைய கர்மா என்று கூறிக்கொண்டு தம் வேலையை மட்டும் செய்து கொண்டிருப்பவன் வைணவன் அல்ல. மாறாக தம் உடல் உழைப்பையும் அன்பையும் கருணையும் செலுத்தி அவனுக்கு உதவி செய்பவன் எவனோ அவனே வைணவன் என்று வைணவர்களுக்கு அழகாக ஒரு கருத்தினை சொன்னவர். வைணவத்திற்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்தவர் நம்முடைய ராமானுஜர் அவர்கள். எனவே அக்காலத்திலேயே இக்காலத்தில் நடந்தும் அக்காலத்தில் நடந்திருக்கு. அதனால அதை தட்டி கட்டவர் அவரு. சமூகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை தட்டி கட்டவர். எப்படி வள்ளலாரை பற்றி சமூக சிந்தனையாளர் என்று கூறுகிறோமோ அதே போல் ராமானுஜரும் சமூக சிந்தனையை தூண்டியவர். சமூகத்தில் உள்ள இழிநிலைகளை போக்க வேண்டும் என்று உழைத்தவர். அவர் ஒரு ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. பெருமாளிடம் பக்தி கொண்டவர் அனைவருமே சமூகத்தின் மீது பக்தி கொள்ள வேண்டும், சமூகத்தில் உள்ள துன்பங்களை களைய வேண்டும் என்று மிகுந்த ஆசை கொண்டவர். ஆகையால் தான் ராமானுஜர் இன்று அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவனாக திகழ்கிறார். தொண்டர்களின் தலைவரை எதிராஜன் என்று சொல்வார்கள். அவருக்கு எதிராஜன் என்ற பெயர் உண்டு. இறைவனிடமிருந்து நேரடியாக உபன்யாசம் கேட்டதால் அவருக்கு உடையவர் என்ற பெயரும் உண்டு. அவருக்கு ஸ்ரீ பாஷ்யத்திற்கு விளக்கம் எழுதியால் பாஷ்யன் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இப்பெயர்ப்பட்ட உடையவராகிய ராமானுஜ சுவாமிகள் துவைதம் அத்வைதம் இதனை தொடர்ந்து திஷ்டாத்வைதம் என்னும் தத்துவத்தை நமக்கு விளக்கியுள்ளார். அது என்ன திஷ்டாத்வைதம்? சென்ற பகுதியில் நாம் பார்த்திருப்போம் ஆதிசங்கரர் இயற்றிய அத்வைதத்தை பற்றி. திஷ்டாத்வைதம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கூறலாம். மாம்பழம் இருக்கிறது. மாம்பழம் என்பது உண்மை. மாம்பழத்திற்கு நிறம் இருக்கிறது, சுவை இருக்கிறது, வேர் இருக்கிறது, சதைப்பகுதி இருக்கிறது. ஆனால் வேரும் சுவையும் மனமும் நிறமும் வேறு வேறு தன்மையுடையது. ஆனால் இவை அனைத்தும் மாம்பழத்திற்குள்ளாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. மாம்பழம் என்ற அந்த ஒரு பொருள் தனியாக இருந்தாலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடியது அனைத்தும் அதற்குள்ளாக இருந்தாலும் ஆனால் அதனுடைய தன்மை வேறு வேறாக இருக்கக்கூடியது. இதைத்தான் திஷ்டாத்வைதம் சொல்கிறது. இறைவன் வேறு, மனிதன் வேறு தன்மை உடையவன். ஆனால் அவனுக்குள்ளாகத்தான் மனிதன் இருக்கிறான். ஏன்னா இந்த பிரபஞ்சமே மனித இறைவன் தான். அவனுக்குள்ளாக நாம இருக்கிறோம். இந்த பிரணவம், இந்த பிரணவமே பிரபஞ்சமாக மாறி பிரபஞ்சத்துக்குள் நாம இருக்கிறோம்.
பிரம்மம் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம இருக்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சம் எது? இறைவன். பிரம்மம் தான் இறைவன். இந்த பிரபஞ்சம் முழுக்க அவரே படைக்கிறார். தானே பிரம்மமாக படைக்கப்படுகிறார். தானே தன்னை படைத்துக் கொள்கிறார். அதற்குள்ளாக நாம இருக்கிறோம். நம்மளுடைய தன்மை வேறு. இப்படி மாமழத்துக்குள்ள மனம் சுவை இதெல்லாம் இருந்தால் நம்மளுடைய தன்மை வேறு. ஆனால் நாம் எல்லாம் பிரம்மத்துக்குள்ள இருக்கிறதுனால நாமும் பிரம்மம்தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம பிரம்மத்துக்குள்ளதான் இருக்கிறோம், பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பிரபஞ்சமே நமக்கு முழுக்க முழுக்க நம்மை படைத்து இருக்கிறது. நாம் அதுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆகையினால் நாமும் இறைவனே. இதுதான் அவர் சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு? துவைதத்தையும் அத்வைதத்தையும் சேர்த்துறாரு. இரண்டுமே சரிதான். முதல்ல சொன்னது கரெக்டு, இரண்டாவது சொன்னது கரெக்ட். இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த திஷ்டாத்வைதம் எடுத்து கூறுகிறார். இதன் மூலமாக தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக அக்காலத்திலே உலக மக்களுக்காக சொல்லி இந்த உலக மக்களின் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை ஒழித்தவர் நம்முடைய ராமானுஜர் அவர்கள். அவதரித்த இந்த பூமியில நாம பிறந்திருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமா தான் நம்ம நினைக்கணும். அவர் தான் முதல் முதல் ஜாதி மதத்துல கலையிறாரு. நீங்க எந்த மதமா இருங்க அதை பத்தி கவலை இல்லை, எந்த மொழியா இருங்க கவலை இல்லை, ஆனால் அன்பு ஒன்றுதான் உலக மக்களின் ஒரே மொழி. கருணை மட்டுமே உலகில் முதல் தெய்வம்ன்றார் அவரு. நீ கருணைக்குள் வேற எதுவும் தேவையில்லை, இறைவன் உண்மை நோக்கி வருவான் அப்படின்னு சொல்ற ஒரு ராமானுஜர். ஒரு முறை ராமானுஜருடைய குருவானவர் இறை மந்திரத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எவன் ஒருவன் இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் சொர்க்கத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராமானுஜர் நிறைய கேட்கிறாரு. அப்ப குரு ஒரு சின்ன ஒரு புள்ளி வைக்கிறாரு. இந்த மந்திரத்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது கேட்டவங்க வந்து மோட்சம் அடைஞ்சிருவாங்க, இது சொன்னவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இவரை கேட்டுட்டு சொல்லலாம் வச்சுனால வைத்துக்கொண்டாலும் இவர் அனுமதி அளிக்க மாட்டார். இன்னாருக்குதான் சொல்லணும், இன்னாருக்கு சொல்லக்கூடாதுன்ட்டு அவருக்கு தெரிந்த சில தடைகளை எடுத்து சொல்லிடுவார். அதுக்கு தடை போட்டுவார். அது இவருக்கு ராமானுஜருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சாமானிய மக்கள் அனைவரும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நல்லம் கொண்ட ராமானுஜர் குருவின் பேச்சையும் மீறி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் அழைக்கிறார். குறிப்பாக ஹரிஜன் எல்லாரும் அழைக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா, நீங்கெல்லாம் பெருமாளின் பாதத்தை அடைய வேண்டுமாம், மோட்சத்தை அடைய வேண்டுமாம், உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி தருகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் அனைவருமே மோட்சத்திற்கு செல்லலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த சாமானிய மக்கள் எல்லாம் வராங்க. வந்து ராமானுஜர் சொல்ல போற அந்த மந்திரத்தை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த அந்த ராமானுஜருடைய குரு இவங்களுடைய காதுல தான் அந்த மந்திரத்தை ஓதுவார். யாருக்கும் கேட்டு விடக்கூடாதுக்காக. ஆனால் அந்த குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தை கோயில் கோபுரத்தின் மீது ஏறி அனைவருக்கும் கேட்கும்படியாக உரக்க சொல்றாரு அந்த மந்திரத்தை. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க எல்லாம் கேளுங்க, நீங்க எல்லாம் டெய்லி உபதேசம் செய்யுங்க, உச்சரியுங்க, நீங்க எல்லாருமே மோட்சத்தை அடைவீர்கள் என்றார். அப்ப இதை கேள்வி விட்டு அவங்களுடைய சீடர்கள் எல்லாம் ஓடி வராங்க.
என்ன ராமன் இதை இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட, நீ நீ நரகத்தை தான் அடைவாய், நீ பாவத்தை செய்து விட்டாய் அப்படி சொல்லும் போது, இவர் சொல்றாரு, நான் சொல்லாம இருந்தா நான் மட்டும்தான் மோட்சம் அடைவேன், இவர்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க தெரியாம, ஆகையால் இதை சொல்வதனால் நான் ஒருவன் மட்டுமே நரகத்துக்கு செல்வேன், இவர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்வார்கள் என்று தைரியமாக குருவின் பேச்சையும் மீறி இந்த கருத்தை ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல சிந்தனை பாருங்க, தான் ஒருவன் மட்டும் வாழ்வது மிகையாகாது, அனைவருமே நன்றாக வாழ வேண்டும், ஏன் தான் கெட்டால் கூட பரவாயில்லை அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய இன்றைய குருவாக சிந்திக்கக்கூடிய ராமானுஜ சுவாமிகள் அவர்கள். எவ்வளவு பெரிய விஷயம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது போன்று மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய சிந்தனையாளராக வாழ்ந்த ராமானுஜர் அவர்கள் இறுதியில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் தன்னுடைய தாயாரின் இருப்பிடமாகிய அரங்கர் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தை அடைகிறார். அந்த ஸ்ரீரங்கம் கோயிலே வந்து அவருடைய பணியை ஆற்றிட்டு கொண்டிருக்கிறார், எல்லா வேலையும் இங்கே செய்கிறார். இன்று ஸ்ரீரங்கம் இருக்கக்கூடிய பெருமானுக்கு சேவை செய்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்கிறார். இன்று திருச்சி என்று அழைக்கக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி, உண்மையில அந்த அதனுடைய முழு பெயர் வந்து திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி என்ற பெயர் வருவதற்கு அங்கு அரங்கணி இருப்பதனால் தான் அந்த பெயர் வந்தது. திரு என்பது பெருமாளின் பெயரை, பெருமாளின் இறைவன், இறைவன் பெயரை கொண்டது. உச்சி, உச்சிப்பிள்ளையார் கோயிலை காரணமாக கொண்டது. அங்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் இருப்பதால் இறைவன் உச்சியில் இருக்கிறார், திரு உச்சி. பெருமாள் இங்கே பள்ளி கொண்டிருப்பதால் ராப்பள்ளி, திருச்சி ராப்பள்ளி என்று திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அது சுருங்கி திருச்சி அப்படின்னு இப்போ நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். அப்படி ஸ்ரீ அரங்கன் அங்கு பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த அரங்கனுக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் சேவை செய்து கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவனாக விளங்கிய அந்த மகான் 1137 ஆம் ஆண்டு திருச்சியில் அனைவரிடமும் தான் பரமபதம் அடைவதற்கான செய்தியை சொல்லிவிட்டு பெருமாளிடம் ஐக்கியமாகி விடுகிறார். பெருமாளின் பாதத்தை ஐக்கியமாகிய நம்முடைய ராமானுஜர் அவர் இறைவனோடு ஐக்கியமாவதற்கு முன்னால் தன்னுடைய உருவத்தை போலவே ஒரு உருவத்தை படைத்து அங்குள்ள தொண்டர்களின் மனதில் துன்பம் எழாத வண்ணம் தன்னுடைய சக்தி முழுவதையும் இந்த சிலைக்குள் அனுப்பிவிட்டேன், இந்த சிலைக்குள் நான் இருக்கிறேன், இது என்னுடைய 2வது ஜென்மம் என்று கூறி அந்த தொண்டர்களின் மனதில் உள்ள கலக்கத்தை போக்கி இன்றும் ராமானுஜர் அந்த சிலையின் உள்ளே, அதாவது ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குல்லையே, அதற்கு நீங்க ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்குள்ள போகும்போதே வலது பக்கம் இருக்கும் அந்த அரங்கனுக்கு காவலாளியாக, தொண்டனாக, அரங்கனின் அடிமையாக வலதுபுறத்தில் போகும்போதே வலதுபுறம் இருக்கும் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் நம்முடைய ராமானுஜர் அவர்கள். அவர்கள் இன்றும்
அந்த சிலையினுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மகானை பற்றி இன்றைய சிந்தனை நாம் தியானிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முள் வந்து செல்ல வேண்டும் என்ற உயரே நோக்கத்தோடு ராமானுஜன் வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இப்பேற்பட்ட மகானின் வாழ்க்கையையும் அவர் வாழ்ந்த முறையையும் இறைவனோடு அவர் கொண்டிருந்த தொடர்பையும் ஏன் இறைவனே அவதாரம் எடுத்து நம்மோடு வாழ்ந்த ஒரு மகானை பற்றி சிந்தித்தோம் என்று பெருமை கொண்டு இந்நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.